நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டம் தோவாரம் நாடார் வரக்கு தெருவை சேர்ந்தவர் தான் சண்முகம் வயது முப்பத்தி எட்டு இவருடைய மனைவி தான் ராஜேஸ்வரி வயது இருபத்தி ஒன்பது இவர்களுக்கு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு மகன்களும் உள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சண்முகமும் ராஜேஸ்வரியும் கேரளா மாநிலம் பாரத்தோடு அருகே இருக்கக்கூடிய கூட்டாறு என்ற இடத்தில் உள்ள ஏலக்காய் தோட்டத்தில் தங்கியிருந்து கூலி வேலை பார்த்து வந்தனர் இவர்களின் இரண்டு மகன்களுமே தோவாரம் தெருவில் உள்ள ராஜேஸ்வரியின் தந்தை வீட்டில் தங்கி அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வருகிறார்கள் மகன்களை பார்ப்பதற்காக வாரத்திற்கு ஒரு முறை கணவனும் மனைவியும் தேவாரத்திற்கு வந்து செல்வது வழக்கம் அதன்படி நேற்று முன்தினமும் சண்முகம் தனது மனைவியுடன் வழக்கம் போல மாமனார் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது தம்பதியினர்களுக்கு இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சண்முகம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராஜேஸ்வரியை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் நிலைகுழுந்து போன ராஜேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்துள்ளார் இதை பார்த்த சண்முகம் அங்கிருந்து ஓடியமிட்டார் இதற்கிடையே அங்கு வந்த ராஜேஸ்வரியின் உறவினர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை மீட்டு சிகிச்சைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ராஜேஸ்வரி ஏற்கனவே இறந்து தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போடி போலீசார் துணை சுப்ரண்டான ஈஸ்வரன் தேவாரம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராமகிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டரான இர்தீஷ் ஆகியோர் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இது தொடர்பாக தேவாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சண்முகத்தையும் தேடி வந்தனர் இந்நிலையில் கேரளாவுக்கு தப்பிச் செல்வதற்காக தோவாரம் பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சண்முகத்தை சுற்றி வளைத்த போலீசார் கைதும் செய்தனர் கைதான் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் தனது மனைவி மீது நடத்தையில் சந்தேகப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் போலீசாரின் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கணவரே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவமானது உத்தமபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது